பிளஸ் டூலேயே தமிழ்நாட்டில் அதிகமான மார்க்கு 600க்கு 600 எடுத்த திண்டுக்கல் மாணவி நந்தினி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம். பாராட்டுக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் நந்தினி. தேங்க்யூ. ஸோ நந்தினி, நீங்கள் வந்து இப்போ வந்து பிளஸ் டூவில் 600க்கு 600 மார்க் என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே 3 பேர் தான் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. நீங்களும் 100 மார்க் வாங்கியிருக்கிறீங்க. இந்த மாதிரி சிறப்பாக படிக்கணும், அதிகமான மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்தது, எப்படி வந்தது, அதை சொல்லுங்க. வணக்கம். எனக்கு நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சிறு வயதுல இருந்தே இருந்தது தான். என்னுடைய குடும்ப சூழல் அதுக்கு முக்கியமான காரணமா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய நிலைமை வந்து எனக்கு வந்து ஒரு துவண்டு போற மாதிரி விஷயமா இல்லாம அதை நான் தூண்டுதலா எடுத்துக்கிட்டு எனக்கு படிக்கிறதுக்கு அது ஒரு தூண்டுதலா இருந்தது. அதனால நான் இவ்வளவு தூரம் என்னால படிக்க முடிஞ்சது. அவங்க அது மட்டும் இல்லாம என்னோட பெற்றோர் ஆசிரியர்கள் அனைவரோட சப்போர்ட்டும் எனக்கு இருந்ததுனால இவ்வளவு தூரம் என்னால படிக்க முடிஞ்சது. ஓகே. அவங்க குடும்ப சூழ்நிலையை நினைச்சு நிறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க, என்னால் படிக்க முடியாதுன்னு நினைப்பாங்க. வாங்க, அவங்க அப்பா வந்திருக்கிறாரு. ஸோ அதே ஒரு ஒரு ஆதாரமா ஒரு அட்வான்டேஜ், அவங்க அப்பா வந்து ஒரு கார்பெண்டர், வாங்கம்மா, அவங்க தாயார் வந்து ஹோம் மேக்கர். ஸோ வீட்டினுடைய சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிற போது பெரிய வருமானம் இல்லை அப்படிங்கிறதே ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்றாங்க. திஸ் குட் ஐடியா நந்தினி. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு எப்படி, நிறைய பேர் வந்து போர் அடிக்குமே, கொஞ்ச நேரம் படித்த பிறகு போர் அடிக்குமே, ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வீட்டில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. பட் தொடர்ந்து எப்படி உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான எண்ணம், அதுக்கான முயற்சி எப்படி எடுக்க முடிஞ்சது? அதாவது எனக்கு ஊக்கம் குறையாம தொடர்ந்து என் வீட்டுல இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு ஊக்கம் அளிக்கிறதுக்கு நிறைய பேர் என்னை சுத்தி, என்னோட குடும்பத்தினர், என்னுடைய பள்ளின்றதை தாண்டி நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஊக்கம் அளிச்சிருக்காங்க. என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க. முக்கியமா என்னோட பள்ளி நிர்வாகம், என்னுடைய தலைமை ஆசிரியர் தாளாளர் அவர்கள் எனக்கு தொடர்ந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க கடைசி வரைக்கும். என்னுடைய பெற்றோர் எனக்கு முதுகெலும்பா இருந்து கடைசி வரை என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு அவங்க ஊக்குவிச்சதுனால எப்பயுமே நான் விடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அதாவது நம்மளும் எல்லாரும் மாதிரியும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை நிறுத்திட்டு சும்மா சாதாரண வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. நம்மளும் சாதிச்சு காட்டணும், நம்மளும் சொந்த காலில் நிற்கணும்ன்றது என்னுடைய ஆசையா இருந்தது. என்னை மாதிரி இருக்க மாணவிகளுக்கு நான் முன்னுதாரணமா இருக்கணும்ன்றது என்னுடைய விருப்பமா இருந்தது. எல்லாராலையும் அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை இருந்தா அவங்களுக்கு தங்களுக்கு தாங்களே முதல்ல பேசிக்கணும், அவங்களுக்கு அவங்களே ஊக்கம் கொடுத்துக்கணும், அந்த மாதிரி நான் நிறைய எனக்கு தன்னம்பிக்கையை வந்து கைவிடாம நான் வச்சிருந்தனால என்னால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லா பள்ளிக்கூடத்திலயும் ஊக்குவிக்கிறாங்க, ஹெல்ப் பண்றாங்க, எல்லா பேரண்ட்ஸும் அவங்களுடைய கடமை செஞ்சாலும் கடைசியா நம்ம நம்முடைய கடமை செஞ்சா தான் இது போன்ற சாதனைகள் சாத்தியமாகும் இல்லைங்களா. ஸோ நம்முடைய முயற்சியை மட்டும் எந்த வகையில குறைச்சிக்கொள்ளக்கூடாது. மற்றவங்க முயற்சி எப்பவுமே இருக்குது. பொதுவாக எல்லா டீச்சரும் எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லா பேரண்ட்ஸும் ஊக்குவிச்சா கூட நம்முடைய கடமையை நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நந்தினி ஒரு பெரிய எடுத்துக்கட்டாக இருக்கிறாங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு சாதாரண குடும்ப சூழ்நிலையில் வீட்டில் சாதாரண வருமானம் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? அதாவது வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் துவண்டு போறதுக்கான காரணமா எடுத்துக்காம அதை நீங்க மென்மேலும் உங்க குடும்பத்தை வளர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். உங்க குடும்பத்தை முன்னாடி கொண்டு வரணும்னு ஒரு ஒரு வீட்லயே நினைச்சீங்கன்னா நம்ம நாடு முன்னாடி வரும். ஸோ ஒரு ஒருத்தர் மனசுலயும் அந்த எண்ணம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடுமையாக முயற்சி பண்றதுக்கு ஒரு ஏழையான சூழ்நிலை அந்த ஒரு காரணம் மட்டுமே போதும். அப்படி இருக்கிறதுனால அதுக்காக மட்டுமாவது நீங்க முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. தேங்க்யூ வெரி மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. Okay.